ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது கிங்ஸ் அவதார் சீசன் 3 எபிசோட் 5 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போறோம். எபிசோட் 4 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரம், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல லீவ் அவ காட்டுறாங்க. அவங்க கூட இருக்கிறவனோ இங்க புதுசா வந்தவனை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னு போய் கேப்போம்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க போயிட்டு இருக்காங்க. லூவாவும் மனசுக்குள்ள வந்தவன் பேரு ஷோஷிக்கு, தண்டர் டீம்ல ஊர் பேரு தெரியாத இருந்தவன். அவன் இந்த டீமுக்கு வந்திருக்கான். அவன் என்னதான் புதுசா வைஸ் கேப்டன் சொல்லிட்டு பேசியிருந்தாலுமே அவனுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு. அதனால நான் ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போவ. அந்த டீமோட மேனேஜரும், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படின்னு சொல்ல, லூவாவும், ஆமா நானுமே ஷோஷிச்சின பத்தி பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அந்த மேனேஜரும், இந்த விஷயத்த பத்தி தான் நாங்களும் பேசலாம்னு இருந்தோம். ஷோஷிச்சினுக்கு பதில் உங்க ரெண்டு பேரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்க இனிமே தண்டர் டீம் சேர்ந்தவங்க, மண்டே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டு லூவாவுக்கு கோவருது. யார் கேட்டு எங்களை டீம் மாத்தினீங்க? எங்களோட பர்மிஷன் நீங்க கேட்கலையே. அதுவும் இல்லாம இந்த டீமுக்கு நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாமே என்ன யூஸ் பண்ணிட்டு இப்ப குப்ப மாதிரி தூக்கி போறீங்களா அப்படின்னு சொல்ல, அந்த மேனேஜரும், நாங்க என்ன ஒண்ணு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, அவனு மனசுக்குள்ள, இயேசு ஒழிக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுங்கிறது வெளியே சொல்ல முடியாது. அதை வச்சுட்டு இவனு கேம் விளையாடுறானுங்க. அவனு யோசிச்சு பார்த்துட்டு, நான் அந்த டீமுக்கு போறேன்னு சொல்ல, அந்த மேனேஜரும், நீ போய் தான் ஆகணும், உனக்கு வேற சாய்ஸே கிடையாது. இது ஒரு டிரான்ஸ்பர், இது ஒரு எக்ஸ்சேஞ்ச். இந்த டிரான்ஸ்பரை நீ ஒத்துக்கலனா உன்னோட கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகப்படும். அப்படி இல்லைன்னா நீமே ரிட்டையர் ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்க, இது கிட்ட லூவாவுக்கு ஷாக்கா இருக்கு. அந்த இடத்துல லூவாவுக்கு இயேசு எப்படி ஃபீல் பண்ணுங்கிறது அப்பதான் அவனுக்கு புரிய வருது. லூவாவும் அவனோட டீம்மேட்டும் இதே நினைச்சு யோசிச்சு போயிட்டு இருக்க, அந்த டீமோட பாசம் வந்துட்டு, நீங்க கிளம்புறீங்க கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க வர, பக்கத்துல ஒருத்த கீழே வெல, அவனும் அதை பார்த்துட்டு பார்த்து செய்ய வேண்டேன்னு சொல்லிட்டு அது கை கொடுக்காம எங்க இருந்து ஓடுறான். இதை பார்த்து லூவாவுக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. அவனு வெளியே வந்து பாக்க, வெளியே அசோசியேஷனோட சப்போர்ட்டர்ஸும் மீடியாவும் அங்க வந்திருக்காங்க. இதை பார்த்து, இதுக்காக தான் நம்மளை பின்வாசல்களே வர சொல்லிருக்காங்களா, இல்ல என்ன நடக்குதுங்கிறத நான் வெளியே சொல்ல சொல்லிட்டு அவனுமே அந்த சைடு போறான். பார்த்தா அவன் அந்த சைடு நடந்து போவ, யாருமே அவனு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. லூவாவும் மனசுக்குள்ள, எக்ஸலண்ட் ஏரோட வைஸ் கேப்டன் நீங்க போயிட்டு இருக்கேன், யாராச்சும் திரும்பி பாருங்கன்னு சொல்ல, யாருமே கடைசி வரைக்கும் பாக்காம போயிட்டு இருக்காங்க. இப்படி உங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி போறத இயேசு பாக்குறான். அவனு பார்த்துட்டு லூ அவனு கூப்பிட, லூவாவும், பரவாயில்லையே கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் எக்ஸலண்ட் வைஸ் கேப்டன் ஆச்சே. யாரா இருந்தா எக்ஸ்டெண்டராக்கு திறமையான பிளேயர்ஸ் வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லு. தாமதம் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க யாருன்னு தெரியல, உங்ககிட்ட இதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஏசவும், நீங்க நீ காலையில கிளம்பு தானே ரெடியா இருந்தீங்க. லூவாவும், இப்ப எனக்கு கொஞ்சம் அன்லக்கியா இருக்கு, ஆனா உனக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஏசவும், அன்லக்கியா, இது உன்னோட லக்குன்னு சொல்லு. நீ ஒருவேளை எக்ஸ்டெண்டரா டீம்ல இருந்தா அந்த ப்ரொபஷனல் கேம்ல அடுத்த சீசன்ல உன்னால சேர்ந்திருக்க முடியாது. ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ண போறேன், அதுல கத்துக்கிட்டு கண்டிப்பா நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அதுவும் இல்லாம கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு திருப்பி வருவேன். அப்போ நம்ம ரெண்டு பேரும் டீம்மேட்ஸா இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்ல, எங்கேயும் கண்டிப்பா உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன், எப்படியா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்னு சொல்ல, அவனும் கண்டிப்பா அப்படின்றான். இந்த சைடு எக்ஸ்டெண்டரா காட்டுறாங்க. எக்ஸ்டெண்டரா வாசுமே என்ன இருந்து ஷோஷிஷன் நம்ம டீமோட வைஸ் கேப்டனா இருக்க போறாரு, அதனால எல்லாருமே ஒரு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒன்னா இருப்போம். அப்புறம் சூமிச்சாங், உனக்கு ஷோஷேக பத்தி நல்லாவே தெரியும், ஏன்னா நீ கோல்டன் ஜெனரேஷன்ல சேர்ந்தவ, அதனால எதிர்காலத்துல இந்த டீமுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் சொல்ல சூமிச்சாங்க. சரி சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து சோசியேஷன், ஒரு பணக்கார டீம்னா இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸலண்டரோட பாசும் சோசியேஷன், சன்ஷாங், இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்ல, சோசியேஷனும், ஆமா எங்க போறோம்னு கேட்க, எக்ஸலண்டரோட பாசும், கவலைப்படாதீங்க நம்ம பக்கத்துலதான் போறோம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தா ஹாப்பி கேஃபே.
இப்போ ஹாப்பி நெட் கேஃபே காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு, பாஸ் உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாசும் எவன்டாவா இந்நேரத்துக்கு வந்திருக்காங்க உள்ள அனுப்ப சொல்ல, பார்த்தா அந்த இடத்துக்கு எக்ஸலண்ட் அவரோட பாசும் சோசியஜனும் சஞ்சங்க ஊறாங்க. சோசியஜனும், சீனியர் ஏசு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏசுவும், அட சோசியஜன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. வேச்சனும், சோசியஜன், உன்னை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சோசியஜனும், நீங்க யாரு அப்படின்னு கேட்க, அவனுமே நான் வேச்சேன்னு சொல்ல, இதை பார்த்து சோசியஜனும், ஆமா நீங்க ப்ளூரினோட பழைய கேப்டன் தானே அப்படின்றாரு. வேச்சனும், நான் எதா அப்படின்னு சொல்ல, சஞ்சாங்கும், வேச்சனா நான் கேள்விப்படுதே இல்லையா அப்படின்னு சொல்ல, வேச்சனும், உனக்கு எப்படி தெரியும், அந்த வயசுல நீ தான் கை சாப்பிட்டு இருப்பியே. இது கேட்டு சஞ்சாங்குக்கோ வர எக்ஸென்டாரோட பாசம் அவனை தடுத்துட்டு, உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், எங்க சந்திச்சன ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல, வேச்சனும், ஆமா நீ யாருன்னு கேட்க, அவனுமே நான் டவுஷன்னு சொல்ல, வேச்சனும், அப்ப நீங்க தான் எக்ஸென்டாரோட பாசா? ஆமா, உங்க டீமை எப்ப கலைக்க போறீங்க? இது கேட்டு காண்டான பாசம், நாங்க எதுக்காக தான் கலைக்கணும் அப்படின்னு சொல்ல, வேச்சனும், ஆமா உங்க டீம்ல இருந்து இப்ப எல்லாருமே காலஞ்சு போயிட்டு இருக்காங்க, இதுல எங்க இருந்து நீங்க சமாளிக்க போறீங்க? ஆமா சௌஷிஜின், நீ ஒரு பெரிய அறிவாளன் கேள்விப்பட்டேன், ஆனா ஒரு முழுக போற கப்பல்ல வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டியப்பா. எக்ஸென்டாரோட பாசம், நீ சொல்றத சொல்லு, இதுக்காக நான் கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, பாசம் வந்துட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, எக்ஸென்டாரோட பாசம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களோட கேப்டனும் வைஸ் கேப்டனும் இந்த டீம் வந்து பாக்கணும், நாங்க அதனாலதான் கூட்டு வந்தேன், அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லிட்டு போலான்னு வந்த அப்படின்னு சொல்ல, டேங்கும் பாவும், ஆடதோ போடுறா, தோக்க போறவங்க அட்வைஸ் பண்ண வராங்களா அப்படின்னு சொல்ல, இது கேட்டு சன்ஷாங்க இன்னுமே கோவருது. சோசியேஷன் அவன் தடுத்துட்டு, இந்த சண்டையெல்லாம் நம்ம காம்படிஷன்ல காட்டுவோம், அந்த இடத்துல நம்ம யாருன்னு காமிச்சுப்போமே. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்த வந்துட்டு, பாஸ் உங்களை இன்னொருத்தர் பாக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாசோ இதுக்கப்புறமும் யாரா வரப்போறா அப்படின்னு கேட்க, அங்க வந்தவனும், அவனோட பேர் ஈஃபான்னு சொல்ல, ஏசுமும், அட ஈஃபான் சீக்கிரமே வந்துட்டான் பாரு, சரி வாங்க எல்லாரும் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே போய் பாக்குறாங்க. எக்ஸென்டரோட பாசும், சரி நம்மளும் போய் பாக்கலாம் சொல்லிட்டு அவங்களுமே போய் பாக்குறாங்க. ஈஃபான ஏசிய பாத்துட்டு, வணக்கம் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து வெயிச்சேனும், பரவாயில்ல மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கானே அப்படின்னு சொல்ல, ஏசியமும், இவரும் உன்னோட சீனியர் தான், இவரோட பேரு வெயிச்சேன் அப்படின்னு சொல்ல, ஈஃபானுமே அவனுக்கு வணக்கம் வைக்க, வெயிச்சேனும், உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா தம்பி அப்படின்னு சொல்ல, ஏசியமும், இவதான் டாங், இவதான் போ, இவதான் செங்கோ, இவதான் எங்களோட பாஸ், அவங்களுமே உனக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கிற தம்பி அப்படின்னு சொல்ல, ஈஃபானும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு பின்னாடி பாக்க, பின்னாடி சன்ஷாங் இருக்கதெல்லாம் பாக்குறான், சீனியர் சன்ஷாங், சீனியர் சோஷின் எல்லாம் இருக்காங்க சத்தமா சொல்ல, இதுக்கிட்ட நெட் கேஃபில விளையாடினவங்களும், எனது சன்ஷாங் சோசியேஷன் நீங்க வந்திருக்காங்களா, ஆட ஆமாப்பான்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி வலிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே ஒதுங்க வர, ஈஃபானும், ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்பி விட்டனா அப்படின்னு கேட்க, டேங்கோ கீழே இருந்த கூலிங் கிளாஸ் பாத்துட்டு, ஐயோ பாவம் மாட்டினானுங்களே அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து வெயிச்சேனும், பரவாயில்ல தம்பி, முத நாளே உன்னோட வேலையை காமிச்சிட்டி அப்படின்னு சொல்ல, ஏசியமும், இதுக்குதான் தனியா வந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த சைடு பார்த்தா அவங்க மூணு பேரையும் போட்டு பிசுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸென்டரோட பாசும், செக்யூரிட்டி நீங்க வந்து எங்களை காப்பாத்துங்க, இல்லன்னா இவனுக்கு நசுக்கி என்ன சாவடிச்சிருவங்க போல அப்படின்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்துட்டீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.